இந்த வீடியோவில் விக்டாரா பிரிஜாக்கு நம்ம வந்து ஆடியோ வந்து அப்டேட் பண்ண போகிறோம் இந்த காரில் ஆல்ரெடி ஆடியோ இருக்குது ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ஃபோர் டோரில் வந்திருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் கம்பெனி ஸ்பீக்கர்ஸ் அதில் அந்தளவுக்கு எஃபெக்ட் பத்தலைன்னு சொல்லி நம்ம வந்து ஆடியோ வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ண போகிறோம் இல்லை என்னென்ன ஃபிட் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா ஹெட் யூனிட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து காமினெட்டு ஜேபிஎல் வந்து ஃபிட் பண்ண போகிறோம் பேக் வந்து குவாக்சல் ஃபிட் பண்ண போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு வந்திருக்கக்கூடிய ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் வாட்ஸில் வந்து ஒரு பேசிக் ஸ்பீக்கர்ஸ் தான் நம்ம இப்போ வந்து காமனண்ட் வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி வாட்ஸில் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் ரிங்கு போட்டு நம்ம ஃபிட் பண்ணுறோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஹெட் யூனிட்டும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறனால ஃபஸ்ட்டு எப்படி கஸ்டமர் பாட்டு கேட்டுகிட்டு இருந்தாரோ அந்த ஹெட் யூனிட்டை விட இது வந்து கண்டிப்பாக பெட்டராக தான் இருக்கும் ஃப்ரெண்டு காம்பனெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதோடைய கிராஸ் ஓவர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் இந்த காரில் வந்து நம்ம ஒயரிங் வந்து எதுவுமே ஒரிஜினல் யூஸ் பண்ணலை எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியான ஒயரை வந்து நம்ம வந்து டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணிட்டோம் இது அதோட கிராஸ் ஓவர் இதை பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டோர் பேடுக்கு உள்ளே வந்து டபுள் செட் டேப் வச்சு ஒட்டிடுவாங்க அப்போ தண்ணி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து அப்படி பண்ண மாட்டோம் அது எங்கே வந்து கேப் இல்லையோ அந்த இடத்துல வந்து அழகாக நம்ம வந்து டோர் பேடையே வந்து ஸ்க்ரூ பண்ணிடுவோம் இதனால் பார்த்தீங்கன்னா பார்க்கறக்கும் நீட்டாக இருக்கும் ஒயரிங்கு கம்ப்ளைண்ட் எதுவும் வராது டியூட்ரு வந்து ஆல்ரெடி இதுக்குள்ளே ஒன்று இருக்குது அது கம்பெனி டியூட்டர் அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா காம்பனண்ட்டில் வந்திருக்க கூட ஜேபிள் டியூட்டர் வந்து ஃபிட் பண்ணிட்டோம் நாலு டோருக்குமே இதே மாதிரி நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் பேக் வந்து மாதிரி வந்து காய்ஸ் இல்லை வந்து காம்பனண்ட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆக்டிவ் சப்பு இதில் வந்து பேஸு வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படிங்கறதுக்கு வேண்டி நம்ம வந்து ஆக்டிவ் சப்பு வந்து இதுக்கு வந்து ஃபிட் பண்ண போகிறோம் நம்ம வந்து பேக்கில் வந்து ஐடியா பண்ணோம் பாக்ஸ் போட்டு ஃபிட் பண்ணலாமா இல்லை சிலிண்டர் டைப்பு ஃபிட் பண்ணலாமா அப்படின்னு ஐடியா பண்ணும்போது அவர் அதிகமாக லாங் டிரைவ் போவார் லக்கேஜ் எல்லாம் அதிகமாக வந்து வெப்பாருங்கிறதுக்கு வேண்டி ஸ்பேஸ் வேணும் அப்படின்னால நம்ம வந்து அது நம்ம வந்து கேன்சல் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து சீட்டு கடிலே அழகாக அந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அண்டர் சீட்டு சப்புஃபர் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒயரிங் இருக்கேன் இப்போ நான் இப்போ காரில் என்ன தான் நீங்கள் ஆடியோ வந்து ஒரு நல்ல ஆடியோ நல்ல ஸ்பீக்கர்லாம் போட்டாலும் அந்த பேஸு வந்து நல்ல குவாலிட்டியாக வேணும்னு ஒரு சப் ஊஃபர் ஆட் பண்ணால் தான் ஆடியோ வந்து கம்ப்ளீட் ஆகும் சப் ஊஃபரில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டைப் இருக்குது பேரல் சப்பு ஆக்டிவ் சப்பு அப்படின்னு ஒரு மூணு டைப் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அண்டர் சீட்டு சப்பு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆம்பு போட்டு சப்பு போட்டு நம்ம ஒயரிங் பண்ணி ஒன்று மாட்டுவோம் இன்னொன்று வந்து சிலிண்டர் டைப் ஒன்று ஃபிட் பண்ணுவோம் ரெண்டாவதாக மூணாவதாக பார்த்தீங்கன்னா இந்த அண்டர் சீட்டு சப் ஊஃபர் இதுதான் நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம் அந்த சப்புக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வந்து சேவ் பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து பேஸை வந்து நீங்கள் அதிலெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது கையில் ரொம்ப ஹைரன் மாடல் போனால் மட்டும்தான் பேஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனால் இந்த அண்டர் சைடு சப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் கீழே வந்து அந்த வால்யூம் கண்ட்ரோல் வந்துடும் அதில் நீங்கள் வந்து பேஸ் எவ்வளோ வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சப்பு மாட்டி நல்லா கேட்பீங்க பேஸ் வந்து பயங்கரமாக வேணும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இந்த சப் ஓஃபர் வந்து அண்டர் சீட்டு சப்பு வந்து செட் ஆகாது அதுக்கு வந்து நல்ல ஒரு பிராண்டடாக ஒரு ஆம்பு போட்டு நீங்கள் பாக்ஸ் போட்டு சப்பு மாட்டும் போது தான் அந்த எஃபெக்ட் வரும் இந்த சப்பு பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும் எனக்கு ஓவராக வேண்டாங்க வெளியே எதுக்கு நான் பணம் கொடுத்து நான் மாட்டி நான் கேட்டால் போதும் எனக்கு கேட்டால் போதும் வெளியெல்லாம் கும்பகும்ம நல்லா கேட்க வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஜென்யூனாக உள்ளே மட்டும் போதுங்க எனக்கு வந்து பாட்டு கேட்கும்போது ஒரு பேஸோடு வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க தாராளமாக அண்டர் சீட் டப்பு வந்து ஓகே பண்ணலாம் இப்போ இந்த காரில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம் ஆண்ட்ராய்ட் ஆடியோவும் அப்டேட் பண்ண போகிறோம் கேமரா வந்து நம்ம ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது இப்போ இந்த காரில் ஃபிட் பண்ணக்கூடிய கேமரா பார்த்திங்கன்னா ஏஹெச்டி கேமரா தான் நம்ம ஹோல்ட் போட்டு ஃபிட் பண்ணுறோம் வண்டியோட ஒரிஜினல் எதுவுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணல ப்ளக் அண்ட் பிளே தான் எல்லாமே டேரக்ட் ஃபிட் தான் ஆண்ட்ராய்ட் ஸ்பு வந்து நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் ஆண்டாய்ட் ஆடியோவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம பாட்டு கேட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு இந்த கஸ்டமர் வரும்போது அந்த காரில் இருந்தக்கூடிய ஆடியோக்கும் இப்போ நம்ம ஃபிட் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய ஆடியோக்கும் டிஃப்ரெண்ட் இப்போ இருக்குன்னு கஸ்டமர் வந்து சொல்லுவார் கண்டிப்பாக இப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணிட்டோம் உங்கள் காருக்கு ஏதாவது ஆண்ட்ராய்டு ஆடியோ அப்டேட் பண்ணணும் ஏதாவது கார் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஏதோ பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் மொபைல் நம்பர் தர வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க லைக் பண்ணிக்கோங்க